ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 31/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. 8:38 பின்பு துவாதசி. நட்சத்திரம் கேட்டை. 10:03 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி. ஏகாதசி திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களால் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவியுடைய ஆலோசனையால் மகத்தான வகையில் கௌரவம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனிசாமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாட்டால் மேலான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பொதுவாக விற்பனை பிரிவில் உள்ளவங்க, விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்க, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விற்பனை தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் உங்களுடைய கற்பனையில் நினைத்த வருமானமும் அதற்கும் மேலான வெகுமானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KU. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது முக்கியமான சிறப்பு. கதை கட்டுரை கற்பனை சம்பந்தப்பட்ட எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் நாராயணாய வித்மகே என நேரம் கிடைக்கும் பொழுது பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OI. பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவானும் இருக்கிறது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுடைய மனசில் மனோ தைரியமும் இனம் புரியாத உற்சாகமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு செயலாக இருந்தாலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BH.
உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் சுப நிகழ்வு இனிமையாய் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ள இளம் காளை கன்னியர்களுக்கு திருமணம் வாய்ப்பு உறுதியாகுது. அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். ஏற்கனவே திருமணமான இளம் தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக பெருகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய புத்தியில் வந்து கூர்மையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வாய் பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்துக்க முடியும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாத்வீக எண்ணமும் சங்கீத ஆர்வமும் மேலோங்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பண வரவும் மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்களும் தேவையில்லாத சங்கடங்களும் தானாகவே விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HG. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொழிவும் அடி மனதில் தெளிவும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகம். அதே சமயம் குரு பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கிடைக்கக்கூடிய பண வரவுகள் அனைத்துமே நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அதற்கும் மேலான கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிற உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதியம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகி கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். தொழில் ரீதியான வகையில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் அந்த முதலீடுகள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR.
மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும் பணம் காசு சேர்க்கையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுறவங்க கிட்ட வீணாக போகாம இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YE. நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அதிகரிக்கும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமான பதவியும் அதற்கும் மேலான வருமானமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்து அதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் பூஜை பொருள் விற்கிறவங்களுக்கும் ஆசைப்பட்ட வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IA. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிர்ஜ ரேசாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் நிர்ஜ ரேசாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அன்னதானத்தின் சிறப்பு அல்லது அன்னதானத்தின் மகிமை அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே தானங்களில் சிறந்த தானங்களில் ஒரு தானம் அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது அடுத்தவர்களுக்கு அதாவது முகம் தெரிந்த தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பசிக்கு உணவு கொடுத்து நம்ம பசியார செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் வரக்கூடிய வாழ்த்து ஒருவருடைய வயிறு நிறைந்து உள்ளத்திலிருந்து அதாவது உள்ளபூர்வமான வாழ்த்து கிடைக்கக்கூடிய அந்த வாழ்த்து பல வருடங்களுக்கு உங்களை காத்தள்ளக்கூடிய வல்லமையோடு அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. பொதுவாகவே வயிற்று பசியோடு வாழ்த்து தெரிவிக்கிறது அல்லது வயிற்று ஏதாவது ஒரு ஏக்கத்தோடு வாழ்த்து தெரிவிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்த்தினுடைய முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. அதுவே பசியோடு உள்ள ஒரு மனுஷாளுக்கு வயிறார உணவு கொடுத்து அந்த வாயார ஒரு வாழ்த்து கேட்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் அல்லது ஒரு சில வருடம் முழுவதும் நம்மளை வந்து அந்த வாழ்த்து காத்து
காக்கு அதாவது காத்து அருளும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்னதானம், அந்த உணவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட முயற்சி பண்ணுறது உத்தமம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.